தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுவே நீல. நானும் உங்களை அலைய விடுறேன். ஆயிரம் தடவை சொல்லிட்டேன், நீங்களா வந்து வந்து நிக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, நான் தான் உன்னை விட முடியாம அலையறேன். உனக்கு என் மேல காதலே இல்லைன்னு இப்ப சொல்லு, நான் போயிடுறேன். ஏன் பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் சொல்ல வர மாட்டேங்குது? ஹேட் யூனு சொன்ன பின்னாடி வந்து காதலி இல்லையான்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்களா? என்ன டெய்லியும் உங்ககிட்ட வந்து நான் உங்களை வெறுக்கிறேன், உங்களை எனக்கு பிடிக்கலன்னு பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு தடவை சொன்னாலும் சரி, ஓராயிரம் தடவை சொன்னாலும் சரி, பிடிக்கலன்னா பிடிக்கலதான், அதோட விட்டுறணும். அதான் ஆல்ரெடி டெட்லைன் பிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன அதுக்குள்ள திரும்ப வந்து நிக்கிறீங்க? ரிமைண்டரா? ஆமா, அப்படிதான் வெச்சுக்கோ. ஏன் நாளைக்கு என்னோட பர்த்டே, உனக்கு 4 மணி வரைக்கும் டைம் இருக்க வேண்டியல. இங்க பாரு, நான் உன்னை மிரட்டறேன்னா நீ நினைச்சுக்காத. எனக்கு வேற வழி தெரியல, நான் முடிவெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நீ வருவன்னு நான் இப்பவும் நம்புறேன். அப்படி வரல வரலன்னு வை. அதான் முடிவை என் கையில குடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இப்பவே நான் என் முடிவை சொல்றேன். நீங்க எப்படி கேட்டாலும் சரி, நான் வரமாட்டேன் சார், வரவே மாட்டேன். நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அது இப்பவே கூட எடுத்துக்கோங்க, இல்லையா நாளைக்கு கேக் கூட்டி கூட உங்க புது லைஃபுக்கு அச்சாரம் போட்டுக்கோங்க. கடைசியா கேக்குற வெண்ணிலா, விளையாட்டு இல்ல, ரொம்ப சீரியஸா உங்ககிட்ட கேக்குறேன். டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். இதுல உன் மேல நான் வச்சிருக்கிற லவ்வோட டெப்த் என்னன்னு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் காதல் மட்டும் இல்ல வேணி, நீதான் எனக்கு எல்லாமே. இத பார்த்து உன் மனசு இறங்கலனா சத்தியமா, அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் வேண்டியில. ப்ளீஸ்.